ஏரோப்ளைன் கிளீனர் ஒருத்தர் பைலட்டோட அறிய கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு புக்கை பாக்குறாரு. அந்த புக் என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிகினர் எப்படி ஏரோப்ளைனை ஏக்கணும்ன்ற புக்கோட வால்யூம் 1 தான் அது. அவர் ஆர்வம் தாங்காம அந்த புக்கோட முதல் பேஜ் ஓபன் பண்றாரு. புக்கோட முதல் பேஜ்ல நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு. அவரும் அந்த ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ண உடனே இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் சந்தோஷம் தாங்க முடியாம அடுத்த பேஜ் வந்து டேர்ன் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா, இந்த பிளேனை நீங்க மூவ் பண்ணணும்னா ப்ளூ கலர் பட்டனை பிரஸ் பண்ணு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு. அவரும் ஆர்வம் தாங்காம ப்ளூ கலர் பட்டனை பிரஸ் பண்ணாரு. பிளைன் வேகமா மூவ் ஆக ஆரம்பிச்ச உடனே இவர் தேர்ட் பேஜ் வந்து ஓபன் பண்ணாரு. அதுல இந்த பிளைன் பறக்கணும்னா நீங்க கிரீன் பட்டனை பிரஸ் பண்ண சொல்லி இருந்துச்சு. அதே மாதிரி இவரும் வந்து அந்த கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணாரு. பிளைன் பறக்க ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. பிளைன் இவர் 20 நிமிஷம் ஓட்டினதுக்கு அப்புறம் இவரோட எக்ஸைட்மெண்ட் எல்லாம் குறைஞ்சி அந்த பிளைனை லேண்ட் பண்ண ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த புக்கோட ஃபோர்த் பேஜ் திருப்பினாரு. அந்த ஃபோர்த் பேஜ்ல என்ன போட்டுருந்துச்சுன்னா, இந்த பிளைன் எப்படி லேண்ட் பண்ணுன்ற வால்யூம் 2 புக்கை வந்து நீங்க நியரஸ்ட் புக் ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த பேஜ்ல போட்டுருந்துச்சு. இந்த ஸ்டோரி எதை குறிக்குதுன்னா, முழு விவரம் தெரியாம எந்த ஒரு செயலையும் வந்து இறங்கக்கூடாது. அப்படி இறங்கினீங்கன்னா அது உங்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்களே அழிச்சிரும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.